எங்க பூம் பண்ணிட்டாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு லைக் போனவங்க போட்டுங்க. ரொம்ப பெருமையா இருக்கும் எனக்கு. நல்ல சருக்கு அதுக்கு வந்துருங்க. டோன்ட் மிஸ் இட். சரியா டேய் டிக்டாக் போயிச்சுடா. ஜெயராஜ் பெண்டிங்ஸ்க்கு நடந்த குற்றம் வந்து கொடூரம். கண்டிப்பா உங்களுக்கு நீதி கிடைச்சே ஆகணும். மாமே டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க மாமே. கேமராமேன் ஒரு நிமிஷம் அந்த வீடியோ அப்படியே விட்டுருங்க. இப்ப இன்னொரு வீடியோ புதுசா எடுங்க. டேக் ஆஃப். 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் இந்த லாஸ்ட் வீடியோ. டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. நீங்க அதுல வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப பெருமையா இருக்கும். என்னோட வீடியோஸ் எல்லாம் காணும். கொச்சோ என்ன எல்லாமே போயிடுச்சு. டிக்டாக் பேன் ஆயிடுச்சு. சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் பேன் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே எத்தனை பேர் சாத்தான்குளம் மேட்டர் பத்தி பேசினாங்க. பயங்கரமா ஒருத்தன் வளர்றானா அவன் அமுக்கறதும் பூகம்பம் மாதிரி ஒரு பிரச்சனை வெடிக்குதுன்னா அது உப்புன்னு ஊதி முடிக்கிறதும் நம்ம நாட்டுல நடக்கிற ஒரு சகஜமான விஷயம் தான். இங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நீதி கிடைக்கிறது பத்தி சிரிக்கிறதுக்காக தான்டா ஃபாலோ பண்றாங்க. போட அன்போன்றுதான் அனதை சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா. கொஞ்சம் சேடான விஷயம், இந்தியாவில் வந்து டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்கன்றது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இல்லை இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் ஜாயின் பண்ணேன் இந்த லாக்டவுன் பீரியடில் தான். பட் இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டடாக இருந்தது. வித விதமான வீடியோஸை போஸ்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ்க்கு வந்து டுவெட் பண்ணுறது, உங்களோட காமெண்ட்ஸ் ஃபீட்பேக்னு, ஐயோ ஏதோ ஒரு ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த என்வாயன்மெண்ட் எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக நான் உங்களை மிஸ் பண்ண போகிறேன் இந்த மீடியமில். பட் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கூடிய விரைவில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் அன்டில் ஐ மீட் யூ அகேன் இன் டிக்டாக், ஸ்டே சேஃப், டேக் கேர். கொரோனா வராமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஜாக்கிரதையாக இருங்க. லாக்டவுனை சீரியஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் டிக்டாக் இல்லைன்னா என்ன, வேற ஒரு மீடியமில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம். ஐ லவ் யூ. ஹாய் கைஸ், இப்போது ஷாக்கிங் நியூஸ், டிக்டாக் பேன் பண்ண போகிறேன். நான் டிக்டாக் மிஸ் பண்ணுறதோட கண்டிப்பாக உங்களை தான் மிஸ் பண்ணுறேன். உங்கள் கமெண்ட்ஸை மிஸ் பண்ணுவேன். அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது சின்ன ஸ்மைல் வரும், அதை மிஸ் பண்ணுவேன். ஓகே, பட் நான் இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்கள் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். பண்ணுற மேக்ஸிமம் எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இன்னும் அதிகமாக பண்ணுவேன். ஓகே, வாங்க இன்ஸ்டாகிராமில் சந்திக்கலாம், பேசலாம். பை. ஹாய் கைஸ், இந்த ஆப் எதை மூட போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இன்கேஸ் அப்படி தான் நடந்துருச்சு, உங்களுக்கு என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் இந்த வீடியோலேயே கொடுத்துருப்பேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி அங்கேயே ஒரு ஃபாலோ கொடுத்துருவாங்க. டேக் கேர், பாய். எல்லாருக்கும் வணக்கம். நான் சொன்ன மாதிரி டிக்டாக் இந்தியாவில் பேன் பண்ண போகிறதா இப்பயே பேசிகிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ சதவீதம் உண்மைன்னு தெரியாது. இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ண 80,000 ப்ளஸ் ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்தாலும் நம்ம அங்கே பேசலாம். டிக்டாக் கண்டிப்பாக திரும்ப வரும். ஹே கைஸ், நான் ஸ்குவாக் ராகுல் ராஜ். இந்த ஆப் வந்து பேன் பண்ண போகிறத நான் கேள்விப்பட்டேன். இது வந்து சைனாக்கு எதிராக நம்ம எடுத்திருக்க முடிவு. அப்போ நம்ம வரவேற்று தான் ஆகணும். என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இஃப் சப்போஸ் என் வீடியோ வந்து மிஸ் பண்ணிங்கன்னா, இல்லை வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.